2020 மற்றும் 2021 ஆண்டு வரப்போகின்ற பிசி அண்ட் எஸ்ஐ தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகதானு நினைச்சிருப்பீங்க. தமிழகத்தில் முதல் முறையாக டிஎன்யூஆர் பிசி டெஸ்ட் பேட்ச் புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 50 மாடல் டெஸ்ட் மற்றும் பொது அறிவு உளவியல் 720 பக்கங்கள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு ரிலீஸ் பண்ண 6th to 10th சமச்ச புத்தகம் எடுக்கப்பட்ட கொஸ்டின் ஆகும். இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இந்த புத்தகம் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ண முழு தகவல் தெரிந்துக்கலாம். நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு கூட்டுறவு ரேஷன் கடையிலிருந்து விலை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து தமிழகம் முழுவதும் 39 மாவட்டங்களில் இருந்து அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிடி எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ண போதும். எப்படி விண்ணப்பிக்கிறது இந்த முழு தொகையை நம்ம பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள். ஓகே, மொத்தம் 2 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பதவி நியாய விலை விற்பனையாளர், 2வது நியாய விலை கட்டுனர். இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 102 காலி பணியிடங்கள். நியமன கடை விற்பனையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பதியும் 5000 கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டு கழித்து வந்து பார்த்திங்கன்னா 12000 கொடுக்குறாங்க. 2வது பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கட்டுனர். இதற்கு வந்து 10 காலி பணியிடங்கள். சம்பளம் ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 4200 ரூபாயும், ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 11000 கொடுக்குறாங்க. ஓகே, அதன் பிறகு விற்பனை கட்டுனர். விற்பனையாளரை பொறுத்த வரைக்கும் 92 காலி பணியிடங்கள். கட்டுனர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 காலி பண்ணிட்டாங்க. எந்தெந்த பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து விண்ணப்பிங்க. தகுதியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/7/2002 பிறகு 18 வயசுலேருந்து நீங்கள் அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. உங்களுக்கு 18 வயசு வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி இருந்தாலே வந்து அனைவரும் விண்ணப்பிக்கலாம். மேற்கடி வகுப்பினை சாராத இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்படி வகுப்பினை சாராத இதர விண்ணப்பதாரர்களுக்கு 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகே, இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர் மேல்நிலை வகுப்பு பார்த்திங்கன்னா நம்ம 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். அதற்கு சமமாக கல்வி 12க்கு மேலே எந்த டிகிரி முடிச்சிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கட்டுனர் பள்ளி இறுதி வகுப்பு எஸ்எல்சி கட்டுனரை பொறுத்த வரைக்கும் 10வது முடிச்சிருந்தாலே நீங்கள் போதும். தேர்ட் செய்முறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து விண்ணப்ப கட்டணம் விற்பனையாளர் பொறுத்த வரைக்கும் 150 ரூபாய், கட்டுனர் பொறுத்த வரைக்கும் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. கட்டணம் விலக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்பை சார்ந்த மாற்றுத்திறனாளர்கள் மேற்கண்ட விண்ணப்ப கட்டணம் செலுத்துமிருந்து விலகப்படுகின்றன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டுறவு விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை மற்றும் கிளை அல்லது தேசிய மயக்கப்பட்ட வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா இதை டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எங்கள் எப்படி வந்து ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா பால் பென் ஓகேங்களா, பால் பென் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலகம் அல்லது விண்ணப்பம் நேரிலோ பெற மாட்டாது. பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். விண்ணப்பம் அனுப்பிய முகவரி இணைப்பதிவாளர் தலைவர், கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பின்புறம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், பெருந்திட்ட வளாகம் விலகம், திருவாரூர் மாவட்டம் 610 004, தொலைபேசி எண் 0436622126 என்ற எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஓகே, அந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. யூஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை விடைபெறுவது ஸ்டார் தமிழ் எக்ஸாம். பை, சீ யூ.